call me a god. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த கட்சி ஏன் இவ்வளவு அவசரமாக விஜய் கட்சி ஆரம்பிக்கணும்? 2026 தான தேர்தல், அப்போ ஏன் 2024 தேர்தலில் போட்டியிடலை இப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு புறம் அடிப்படை கட்டமைப்பை சரி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஜய் ஏன் கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் இந்த பக்கம் கர்நாடகாவிலையும் கால் பதிப்பதற்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணுறார்? அகில இந்திய அளவில் விஜய் கால் பதிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறாரா? அப்போது விஜயினுடைய கட்சி பெயரும் மாற்றப்படுமா இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் பேசுபொருளாக மாறியிருக்கு. நல்லா சில விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது கேரளாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய 20 நபர்கள் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அதுவும் விஜயினுடைய நம்பிக்கைக்குரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் தலைமையிலான அந்த மீட்டிங் நடந்திருக்கு. கேரளாவில் விஜய் படங்கள் திரையிடப்படுவது அப்படிங்கிறது ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, சில நேரங்களில் 3 முறை கூட ரிப்பீட்டடாக எத்தனை தடவை அந்த படத்தை போட்டால் கூட அது குறைந்தபட்சம் 50 நாட்களை கடந்து ஓடும். இது நான் சொல்கிறது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட் இல்லை, இப்போ உள்ள ரிப்போர்ட். கேரளாவில் நீங்கள் லாட்ரி சீட்டுகள் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ஃபெமிலியராக மக்கள் வந்து நம்பி அதில் காசு செலவு பண்ணி அதில் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக அவங்களுக்கு கிடச்சிரும் காசு. குறைந்தபட்சம் ஒரு லாட்ரியை வந்து ஒருத்தன் 5000 ரூபா செலவு பண்ணுறான்னா அதில் 10000ஆவது அவனால் லாபம் எடுத்துடக்கூடிய வாய்ப்பை கேரள அரசு ஏற்படுத்தி கொடுக்குது. அது நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட நிகழ்வு தமிழ்நாட்டில், ஆனால் கேரளாவில் அது ஓகேயான நிகழ்வு தான். அப்படி கேரள மக்கள் தங்களுடைய கிடைக்கக்கூடிய வருமானத்தை, அது எந்த வகையில் இருந்தாலும் சரி, அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை படம் பார்க்குறதுக்காகவே செலவு பண்ணுறாங்க. அதுவும் விஜயினுடைய அரசியல் வசனங்கள், இடையில வந்து அவர் மோகன்லாலோட சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருந்தார். ஏன் மோகன்லால் அதுக்கு சம்மதிச்சார் அப்படிங்கிறதுக்கும் தனிக்கதை இருக்குது. ஏன்னா விஜய்க்கு கேரளாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் அந்த மாதிரி, ஸோ தனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய நபர் கூட நடிப்பதற்கு மோகன்லால் சம்மதிச்சிருக்காருன்னா அன்னைக்கு தேதிக்கும் பேசினாங்க. இவரோட நடித்தா கேரளாலையும் படம் ஓடும்னு ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒரு கால்குலேஷன் இருந்தது. அதெல்லாம் தாண்டி விஜய் ஜோசப் விஜயாக அறியப்படுகிறார். அவர் ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிற அந்த போர்வைக்குள்ளேயும் வர்றார். அப்போது கேரளாவில் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் ஆட்சியில் இருக்காங்க. இந்த வகையில் கேரள மக்கள்கிட்ட நெருக்கமாகிறார். கேரளாவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் கேரளாலையும் விஜய் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த 20 பேர் நேரடியாக புஜி ஆனந்தை வந்து சந்திச்சிருக்காங்க. இன்னொரு புறம் ஆந்திரா தெலுங்கானாலையும் இதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. கர்நாடகாலையும் இதே மாதிரியான நிலைமை தான். அப்போது விஜய் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. சரி, ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா ஃபண்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அந்த ஃபண்டு எங்கிருந்து கிடைக்கும்? தொழிலதிபர்கள்ட்ட இருந்து கிடைக்கும். அந்த தொழிலதிபர்களை மீட் செய்யக்கூடிய வேலைகளையும் தொடர்ந்து விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. எந்த மாதிரியான தொழிலதிபர்களெல்லாம் அவர் சந்திக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி ரஜினிகாந்தையும் சந்தித்திருக்கிறார். சந்திப்புனா என்ன? ஃபோன் மூலியமாக. ரஜினிகாந்த் ஒரே வார்த்தையில் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போயிட்டார். பட் தொழிலதிபர்களை அவர் மீட் செய்கிறதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்த்கிட்ட சில ஐடியாக்கள் அவர் கேட்டதாகவும், தன்னுடைய உங்களோட கட்சியோட கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு ஒரு சீனியராக ரஜினிகாந்த் சில விஷயங்களை கேட்டதாக சொல்கிறாங்க. பட் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத விஜய் சைட்லேருந்து சொன்னால் தான் தெரியும். பட் இந்த டாக் அப்படிங்கிறது இன்றைக்கி சினி உலகத்துலேயும் சரி, பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக நமக்கு நெருக்கமானவங்க அடிப்படையிலையும் சரி, பத்திரிகையாளர்களும் இதை பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, விஜய் எதற்காக ரஜினியிடம் ஃபோன் போட்டு பேசினார், யார் யாருக்கு கால் பண்ணான்னு தெரியல, பட் ரெண்டு பேருக்கு இடையில் தொலைபேசி உரையாடல் நடந்ததாக விஷயம் வெளியில் கசிஞ்சிருக்கு. சரி,
இந்த ரெண்டு பேரும் பேசின விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒற்றை கேள்வி தான், வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பேட்டியாகவே கொடுத்துட்டு போயிட்டார் ரஜினி. ஆனால் என்ன கொள்கை, என்ன அடிப்படையில் வந்து கட்சி ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் முன் வச்சதாகவும், தனது கொள்கை கோட்பாடு நான் இதை நோக்கி தான் போக போகிறேன் அப்படிங்கிற விடயங்களை விஜய் ரஜினிகாந்திட்ட சொன்னதாக சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் பிஜேபியினுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட நிலையில் விஜயினுடைய இந்த மாதிரியான வார்த்தைகள், அவர் பேசினதாக வெளியில் வரக்கூடிய விஷயங்கள்ங்கிறது விஜய்க்கு பாஜகவினுடைய முத்திரையை விஜய் மேலே குத்த பார்க்குறாங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய ஓட்டுக்கள் 20% தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு இந்தியா டுடே கணித்த கணிப்பு விஜயினுடைய வாக்குகளையும் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளையும் பாஜக பக்கம் திருப்புவதற்கான பெருமுயற்சியை நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட நபர்கள் மூலியமாக செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு. விஜய் இது தொடர்பான அறிவிப்பையும் கூடிய விரைவில் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பாஜக அப்படிங்கிற கட்சியோடு மட்டுமல்ல திராவிட கட்சிகளோடையும் எந்த விதமான கூட்டும் எனக்கு கிடையாது அப்படிங்கிறத தேர்தல் நேரத்தில் வெளிப்படையாக விஜய் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய தம்பி வந்தால் நான் ஏற்றுக்குவேன், என் தம்பி தான் முடிவு பண்ணணும், அண்ணனோட தோள் கொடுத்து நிற்பாரா அப்படிங்கிறத தம்பி தான் முடிவு பண்ணணும்னு இந்த என்டிகே கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து கொக்கரிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரியான விஷமத்தனமான வேலைகளையெல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கும் விஜய் பதிலளிக்கக்கூடிய வகையில் இளைஞர்களை திசை திருப்புவதற்கான வேலையை சீமான் மாதிரியான நபர்கள் செஞ்சு அந்த இளைஞர்கள் இன்றைக்கி திக்கு தெரியாமல் நிற்கக்கூடிய நிலைக்கு தள்ளியிருக்காரு சீமான். அப்படிப்பட்ட நிலைக்கு விஜயும் போயிடக்கூடாது, சரியான தெளிவான பாதையை வகுக்க வேண்டும். அதே நேரத்தில் ரஜினி மாதிரியான நபர்களுக்கும் அவர் இரையாகிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பாதைகள் நம்ம தான் போட்டாகணும், ஏன்னா அரசியலில் நிறையா பாதைகள் இருக்குது. அதை தாண்டி புதிய பாதையை விஜய் தேர்ந்தெடுப்பாரா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வியும் இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை அவருக்கு அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க செய்வாங்களா, இல்லை விஜயே இதை முடிவெடுக்க போகிறாரா, இல்லை ஒரு ஜோதிடர் முடிவெடுக்க போகிறாரா, இல்லை பிரகாஷ் அப்படிங்கிற நபர் முடிவெடுக்க போகிறாரா, இப்படி யார் விஜயை இயக்குவது அப்படிங்கிற அடுத்த கட்ட பயணத்தோடு இந்த நிகழ்வை முடிக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். You call me a